ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சூப்பர் ஷோ டவுன்ல கோல்ட்பர்க் வர்சஸ் தி அண்டர்டேக்கரோட மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சொதப்பல் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அதே சமயம் இந்த சூப்பர் ஷோ டவுன்ல நடந்த அண்டர்டேக்கர் வர்சஸ் கோல்ட்பர்க் மேட்ச்ல ஏகப்பட்ட ஸ்பாயிலர்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு அப்படின்றது தான் இப்போ ஒரு பெரிய ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. இது இல்லாம ரெஸ்லிங் அப்சர்வர் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேஓ போடுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ முதல்ல கேஷ் இன் பண்ணாரா அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நடந்த சூப்பர் ஷோ டவுன்ல சித்ராலன்ஸ் பேரன் கார்பனை பீட் பண்ணி ஸோ அவருடைய சாம்பியனை ரிடைன் பண்ணுவாரு. ரிடைன் பண்ணதுக்கு அப்புறம் பிராக் லெஸ்னர், பால் ஹெமன், ஒரு ரெஃபரி, மூணு பேரும் உள்ள வருவாங்க. ஸோ உள்ள வந்த உடனே பிராக் லெஸ்னர் உள்ள வந்துருவாரு, ரெஃபரி உள்ள வந்துருவாங்க. ஸோ ரெஃபரி வந்து பாத்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பால் ஹெமன் அந்த ரிங் வழியா உள்ள வரும்போது ஸோ கால் தடுக்கி அங்கேயே கீழே விழுந்துருவாரு. சோ கீழே விழுந்ததோட அந்த மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸையும் கீழே போட்டுருவாரு. சோ இத பார்த்த பிராக் லெஸ்னர் வந்து பாத்தீங்கன்னா பால் ஹெமனை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அந்த டைம்ல தான் செத் ராலன்ஸ் பிராக் லெஸ்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ ப்ளோ ஒன்னு அடிப்பாரு. சோ ஒரு லோ ப்ளோ அடிச்சதுக்கு அப்புறம் சோ சேர் எடுத்து பயங்கரமா பிராக் லெஸ்னர் அட்டாக் பண்ணிட்டு கடைசியா அவரோட பினிஷரை வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னருக்கு போட்டு அவரோட சாம்பியன் எடுத்துட்டு போயிடுவாரு. ஃபைனலி இந்த இடத்துல அவர் கேஷ் இன் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேஷ் இன் பண்ணவே இல்லை. சோ மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ ரெஃபரி கையில கொடுத்து ரெஃபரி ரிங்க அடிச்சா மட்டுமே சோ பெல் அடிச்சா மட்டுமே அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். சோ முதல்ல மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் ரெஃபரி கைக்கு போவே இல்ல, மேட்ச் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டே ஆகல. சோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகல, அவரோட மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸையும் கேஷ் இன் பண்ணல அப்படிங்கறத புரிஞ்சுங்க. சோ கேஷ் இன் பண்றதுக்காக போனாரு. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கற மாதிரி வந்தா சொல்லிருப்பாங்க. சோ மேபி பிராக் லெஸ்னரோட மணி இந்த பேங்க் எதுவும் ஆகல. சோ அவர் மணி இந்த பேங்க் இன்னதான் வச்சிருக்காரு. சோ எப்ப வேணாலும் அவர் கேஷ் இன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் சூப்பர் ஷோ டவுன்ல பிராக் லெஸ்னர் அவரோட மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ கேஷ் இன் பண்ணவே இல்லை அப்படின்றது தான் உறுதி. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தி அண்டர்டேக்கர் வர்சஸ் கோல்ட்பர்க். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஒரு மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. சோ ரெஸ்லிங் ஃபேன்ஸ் மத்தியில கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா எதிர்பார்த்த ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த மேட்சை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா நடத்துவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய கேள்விக்குறிதா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. சோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா WWE-ஓட ஒரு மிகப்பெரிய சொதப்பல் மேட்சா வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. சோ இந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பாட்சஸ் இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க. பாட்ச்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த மேட்ச் முழுக்கவே வெறும் மிஸ்டேக் மட்டும்தான் இருக்கு. இந்த மேட்ச் இவங்க ரெண்டு பேரோட கரியர்லயும் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியான மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வர்ஸ்டான மேட்ச் அப்படிங்கற மாதிரி சோ நிறைய ரெஸ்லிங் அப்சர்வர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த மேட்ச்ல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆன உடனே கோல்ட்பர்க் ரெண்டு ஸ்பியர் போடுவாரு. சோ உடனே அவருடைய காலை வந்து பாத்தீங்கன்னா பின் பண்ணுவாரு. அப்போ அண்டர்டேக்கர் வந்து பாத்தீங்கன்னா கிக் அவுட் பண்ணுவாரு. சோ கிக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அண்டர்டேக்கர் எப்பவும் போல எழுந்துக்கிற மாதிரி எழுந்துச்சு. சோ கோல்ட்பர்க் வந்து பாத்தீங்கன்னா பயமுறுத்துவாரு. சோ அதுக்கப்புறம் சோ அது வரைக்கும் தான் மேட்ச் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேட்ச் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சோ கோல்ட்பர்க் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு ஸ்பியர் போடுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் ஸ்பியர் போடுறதுக்காக போவாரு. அப்போ ரிங்குக்கு எண்டுல சோ ரிங்கோட அந்த கார்னர்ல இருக்கிற நேரடியா போயிட்டு அந்த பைப்ல வந்து பாத்தீங்கன்னா நேரடியா இடிச்சிருவாரு. அந்த ஸ்டீல் பைப்ல நேரடியா இடிச்ச உடனே அவரோட தலையில பிளட் வர ஆரம்பிச்சிடும். சோ இது எந்த ஒரு ஸ்கிரிப்டும் கிடையாது, நேரடியா அவர் ஸ்பியர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா போயிட்டு அவரே போயிட்டு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீல் பைப்ல வந்து பாத்தீங்கன்னா மோதிட்டாரு. சோ இது எந்த ஒரு ஸ்கிரிப்டும் கிடையாது, உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிளட் வந்திருக்கு. சோ டைரக்டா அவர் மோதினால அந்த இடத்துல பிளட் வந்திருக்கு. சோ பிளட் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ அண்டர்டேக்கர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட்பர்க்கு
ஒரு சோக் ஸ்லாம் போடுவாரு. அதுக்கப்புறம் அவருடைய டோம் ஸ்டோன் பைல் டிரைவர் சோ அந்த மூவியும் போடுவாரு. சோ போட்டதுக்கு அப்புறம் அவரோட காலை பின் பண்ணுவாரு. சோ பின் பண்ணதுக்கு அப்புறம் சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா கோல்பர்க் கிக் அவுட் பண்ணுவாரு. சோ அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கோல்பர்க் வந்து பாத்தீங்கன்னா சோ அண்டர்டேக்கருக்கு அவரோட பினிஷரை திரும்பவும் போடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாரு. ஒரு ஸ்பியர் போடுவாரு, அதுக்கடுத்தபடியே அவருக்கு ஒரு ஜாக் ஹேமர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தி அண்டர்டேக்கரை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா மேல தூக்குவாரு. சோ அவரால் தூக்கவே முடியாது. உடனே வந்து பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கரோட நெக் கீழே போய் கழுத்துல இடிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இன்ஜூரி ஆகிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்பர்க் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கரை கீழே போடுவாரு. சோ ஜாக் ஹேமர் போடும் போது நேரடியா அந்த ரெஸ்லரை நேரா நிக்க வச்சு கீழே போடணும். சோ ஒரு தூக்கும் போதே கீழே போட்டாரு. டைரக்டா அண்டர்டேக்கரோட கழுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிங்ல போய் அடிச்சுது. சோ இதனால ஒரு பெரிய இன்ஜூரி ஆகிறது கூட வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்ற மாதிரியான சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கிக் அவுட் பண்ண அண்டர்டேக்கர் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அண்டர்டேக்கரோட பினிஷரையே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்பர்க் சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கரோட டோம் ஸ்டோன் பைல் டிரைவரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாரு. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். சோ எப்படி கெயின் வெர்சஸ் அண்டர்டேக்கர் மேட்ச்ல கெயின் டோம் ஸ்டோன் பைல் டிரைவரை போடலாம்னு வருவாரு, அந்த இடத்துல அப்படியே அண்டர்டேக்கர் வின் பண்ணிருக்காரு. சோ கிட்டத்தட்ட இந்த மேட்சஸ் ஃபுல்லாவே ஒரு ஸ்பாயிலர் மட்டும் தான் இருக்கு. சோ இந்த மேட்சை பார்த்த எல்லாருமே கழுவி கழுவி ஊத்துட்டு இருக்காங்க. சோ கோல்பர்க் அண்டர்டேக்கர் இப்படி ஒரு லெஜெண்டை வச்சு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மேட்சை கொடுத்துருக்கீங்களே அப்படின்ற மாதிரி WWE கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய ஒரு மேட்ச் வந்து இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கேவலமா போயிருக்கு. இதுக்கான ரியல் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சோ அவங்களால ஃபைட்டே பண்ண முடியல, காசுக்காக தான் விங்ஸ் மிக்மேன் இந்த ஃபைட்டை நடத்துறாரு அப்படின்றது பச்சையா தெரிஞ்சிருச்சு. சவுதி அரேபியா சோ நிறைய காசு தராங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா சோ எப்படி கிரவுன் ஷோல சோ ஷான் மைக்கல கூப்பிட்டு வந்து மொக்க பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப கோல்பர்க் கூப்பிட்டு வந்து மொக்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ ரெண்டு பேரும் கோல்பர்க்கும் சரி அண்டர்டேக்கருக்கும் சம்பளம் நிறைய சவுதி அரேபியா தர்றாங்க. சோ சம்பளத்துக்காக வந்துதான் இவங்க எல்லாரும் மேட்ச் விளையாண்டாங்க. சோ சம்பளத்துக்காக மேட்ச் விளையாண்டா இப்படிதான் முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த மேட்ச். சோ இந்த மேட்ச் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மேட்சை பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பெரிய டென்ஷனா இருந்துச்சு. சோ AEW மாதிரியான ஒரு பெரிய ஒரு போட்டி கம்பெனி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மொக்க மேட்ச் எல்லாம் வச்சாங்கன்னா சோ WWE மேல இருக்க மரியாதையே வந்து பாத்தீங்கன்னா கெட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். சோ ரெண்டு பேருக்கும் வயசாயிடுச்சு. சோ பேசாம இந்த மேட்சை வைக்காமலே கூட இருந்திருக்கலாம். இந்த மேட்சை வைக்கிறேன்னு சொல்லி வச்சு மொக்க பண்ணிருக்காங்க அப்படின்றதான் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு. சோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram ஓட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.